வணக்கத்திற்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சங்கத்தமிழ் அமுதத்திலே புறநானூற்றை தொடங்கலாம் என்று கருதுகின்றேன். ஏனென்றால் பலரும் புறநானூற்று பகுதிகளை நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதிலும் குறிப்பாக 182வது பாடலிலிருந்து 200வது பாடல் வரை உள்ள பகுதியை நடத்த வேண்டும் என்று பல அன்பர்கள் வேண்டிக் கொண்டார்கள். ஆகையினாலே அவர்கள் கருத்துக்கு முதன்மை தந்து இன்றைக்கு 182வது பாடலை தொடங்கலாம் என்று கருதுகின்றேன். அதற்கு முதலிலே புறநானூற்றை பற்றிய ஒரு ஆராய்ச்சி குறிப்பை சொல்லி முடித்து பின்பு இந்த பாடல் பகுதிக்குள்ளே வரலாம் என்று கருதுகின்றேன். ஆக ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த செய்திதான், அதாவது சங்க இலக்கியம் என்று சொல்லும் பொழுது 10 பாட்டு 8 தொகை. 8 தொகை, தொகை என்று சொன்னால் தொகுக்கப்பட்ட நூல்கள் என்று பொருள். ஆக பல்வேறு காலங்களிலே வாழ்ந்த பல்வேறு புலவர்கள் பாடிய பாடலின் தொகுப்பு. அதிலே சில நூலுக்கு தொகுத்தவர் யார், தொகுக்கப்பட்டவர் யார் என்று தெரிகிறது. ஆனால் புறநானூரை பொறுத்தளவிலே தொகுத்தவர் யார், தொகுக்கப்பட்டோர் யார் என்ற செய்தி நமக்கு தெரியவில்லை. ஆக 8 தொகை நூல்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியும். நற்றினை, நல்ல குறுந்தொகை, 5 குறுநூறு, 1 வதிற்றுப்பத்து, 1 பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை. அந்த 8 தொகை நூல்களிலே புறப்பொருள் பற்றிய நூல்கள் 2 நூல்கள் தான். ஒன்று புறநானூறு, மற்றொன்று 1 வதிற்றுப்பத்து. இந்த புறநானூறு என்று சொல்லும் பொழுதே உங்களுக்கு அதனுடைய சொல்லை பிரித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். புறம் கூட்டல் 400, அதை 4 கூட்டல் 100 என்று பிரிப்பார்கள். புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 என்று பிரிப்பார்கள். ஆனால் அடியேனை பொறுத்தளவில் புறம் கூட்டல் 400, ஏன்னா 400 என்பது தானே ஒரு எண், அப்புறம் 400 என்று அதை போய் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அடியனுடைய கருத்து. ஆனால் பலரும் புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 என்று பிரித்து புறப்பொருள் பற்றிய அப்புறம் 400 பாடல்களை கொண்டது என்று சொல்லுகிறார்கள். ஆக சுருக்கமாக சொன்னால் புறப்பொருள் பற்றிய 400 பாடல்களை கொண்ட நூல் புறநானூறு, அவ்வளவுதான். அப்போ புறப்பொருள் என்று சொல்லும் பொழுது அந்த புறப்பொருளை பற்றி நாம் சிலவற்றை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அகம் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் புறம். அகம் என்பது அதாவது வீட்டுக்குள்ளே என்று பொருள். புறம் என்றால் வீட்டுக்கு வெளியே என்று பொருள். அப்படி என்றால் என்ன, அகம் என்பது இல்லற வாழ்க்கை, இல்லறை வாழ்க்கை சார்ந்த செய்திகளை சொல்லுவது அகப்பொருள். ஆக புறப்பொருள் என்று சொன்னால் இங்கே பெரும்பாலும் போர் செய்திகளும் மற்றைய செய்திகளும் சொல்லப்படுகின்றன. ஆக அகம் என்பது அவரவர் உள்ளத்திலே மட்டும் அனுபவிக்கக்கூடிய அனுபவம். இந்த புறம் என்பது புறத்தார்க்கு வெளிப்படையாக தெரிந்து அனைவராலும் பயன்படத்தகுந்த வகையில் நாம் பெறுகின்ற செய்தியைத்தான் இங்கே புறப்பொருள் என்று சொல்லுகிறார்கள். அப்போ புறப்பொருள் என்று சொல்லும் பொழுது, அப்போ அந்த காலத்தில் கவிதை எழுதும் பொழுது அல்லது செய்யுள் இயற்றும் பொழுது, ஏன்னா கவிதைன்னு சொல்லாத காட்டு செய்யுள், அந்த செய்யுள் இயற்றும் பொழுது அவர்கள் ஒன்று அகப்பொருள் அமைந்த பாடல்களாக பாடியிருக்கிறார்கள், இல்லை என்றால் புறப்பொருள் அமைந்த பாடல்களாக பாடியிருக்கிறார்கள். இந்த இரண்டுமே இலக்கண வரையறைக்கு உட்பட்டு பாடியிருக்கிறார்கள். ஆக அதனால தான் அகத்திணை இயல் என்று ஒரு பகுதி தொல்காப்பியத்தில் இருக்கிறது, புறத்திணை இயல் என்ற ஒரு பகுதி தொல்காப்பியத்தில் இருக்கிறது. அகத்திணை இயலிலே அகத்திணை மரபுகளை வரிசையாக சொல்லி வருகிறார், புறத்திணை இயலிலே புறப்பொருள் செய்திகளை வரிசையாக சொல்லுகிறார். ஆனால் இங்கே புறநானூற்றை நோக்கும் பொழுது தொல்காப்பியத்தின் அடிப்படையிலே அவர்கள் புறப்பொருள் திணைகளை அமைக்கவில்லை. ஏனென்றால் தொல்காப்பியர் புறப்பொருள் திணைகளை 7 என்று சொல்லுகிறார். ஆனால் நமக்கு
இங்கே புறநானூற்றிலே 11 திணைகள் இருக்கின்றன. என்ன திணைகள் எல்லாம் புறநானூற்றில் இருக்கின்றன என்றால், கரந்தை, காஞ்சி, கைக்கிளை, தும்பை, நொச்சி, பாடான், பெருந்திணை, பொதுவியல், வஞ்சி, வாகை, வெற்றி என்று 11 துறைகள் புறநானூற்றிலே இருக்கின்றன. ஆகையினாலே இவை முழுமையுமாக தொல்காப்பியத்தினுடைய இலக்கணத்துக்குள்ளே வரவில்லை. அப்படி என்றால் என்ன பொருள்? தொல்காப்பியம் மிக முற்பட்ட ஒரு இலக்கண நூல். அந்த இலக்கண நூல் அவர்காலத்துக்கு முற்பட்ட இலக்கியங்களுக்கு இலக்கணம் அமைத்திருக்கிறது. ஆக அவருக்கு பின்னாலே பல நூற்றாண்டுகளுக்கு பின்னாலே இயற்றப்பட்ட பாடல்கள் பல இருக்கின்றன. ஆகையினாலே இந்த பாடல்களை தொகுத்த பெருமகனார் அதற்கு திணை அமைக்கும் பொழுது பன்னிருபடலம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல், அந்த பன்னிருபடலம் என்பதுதான் இந்த திணை துறைகளுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய தொல்காப்பியத்திற்கு பிற்பாடு தோன்றிய ஒரு நூல். இந்த பன்னிருபடலத்தை முதல் நூலாக கொண்டு தோன்றியதுதான் ஐயன் ஆரிதனார் என்பவர் இயற்றிய புறப்பொருள் வெண்பாமாலை. அந்த புறப்பொருள் வெண்பாமாலையில் இருக்கின்ற திணைகளையும் அந்த துறைகளையும் இங்கே அமைத்துத்தான் ஆக புறநானூற்றை தொகுத்திருக்கின்ற புலவர் அங்கே திணை துறை வகுத்திருக்கிறார் என்று எண்ண வேண்டியிருக்கிறது. ஆகையினாலே இங்கே புறப்பொருள் வெண்பாமாலை அமைப்பிலே நாம் புறப்பொருள் திணைகள் எத்தனை என்று பார்க்கும் பொழுது 12 வகையாக அவர் பிரித்திருக்கிறார். ஆனால் புறநானூற்றில் இருப்பதோ 11 திணைகள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்கே நம்முடைய புறப்பொருள் வெண்பா மாலையில என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம முதல்ல புறப்பொருளை சொல்லி பார்க்க வேண்டும். வெற்றி கரந்தை, இது ஒரு பிரிவு. வஞ்சி காஞ்சி, இது ஒரு பிரிவு. நொச்சி உழிங்கை, இது ஒரு பிரிவு. அப்புறம் தும்பை, அது தனி. அப்புறம் வாகை. ஆக இதுவரை இருக்கின்ற செய்திகள் எல்லாம் போர் பற்றிய செய்திகள். அதை நம்ம ஒவ்வொன்றா சொல்லுவோம். இவையெல்லாம் போர் பற்றிய செய்திகள். அதற்கடுத்து வாகைக்கு அடுத்து பாடான் திணை என்ற ஒன்று, பாடான் திணைக்கு அடுத்து கைக்கிளை பெருந்திணை என்று பிரிக்கிறார்கள். ஆக வெற்றிகரந்தை, வஞ்சிகாஞ்சி, உழிங்கினுச்சி, தும்பை, வாகை, பாடான், கைக்கிளை, பெருந்திணை, அடுத்து பொதுவியல். இப்படி 12 திணைகளாக வகுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 12 திணைகளிலே 11 திணைகளை நாம் இங்கே புறநானூற்றிலே காண முடிகிறது. ஆகையினாலே ஒவ்வொரு திணைக்கு உரிய விளக்கத்தையும் நாம் சொல்லிடுவோம். இந்த புறத்திணைகள் பற்றி ஒரு பழைய செய்யுள் ஒன்று சொல்லுகிறது. அதை சொல்லி அப்புறம் ஒவ்வொன்றாக நாம் விளக்கலாம். வெற்றி நிறைகவர்தல், மீட்டல் கரந்தையாம், வட்கார் மேல் செல்வது வஞ்சியாம். வட்கார்னா பகைவர்னு அர்த்தம். உட்காது, உட்காதுன்னா அஞ்சாமல், உட்காது எதிர் ஊன்றல் காஞ்சி, எயில் காத்தல் நொச்சி, எயில்னா மதில்னு அர்த்தம், எயில் காத்தல் நொச்சி, அது வளைத்தல் ஆகும் ஒழுங்கை, அதிரப்பொறுவது தும்பையாம், போர்க்களத்து மிக்கோர் செருவென்றது வாகையாம். போர்க்களத்திலே மிக்கோர் என்று சொன்னால் வீரம் செறிந்தவர்கள், செருன்னா போர், போரிலே வென்றது வாகையாம் என்று இந்த பாடல்ல சுருக்கமா 8 திணைகளை பற்றிய குறிப்பு இருக்கிறது. ஆனால் நாம் 12 திணைகளுக்குரிய செய்தியையும் காண வேண்டும். அப்படி காணும் பொழுது ஒவ்வொன்றாக நாம் காண வேண்டும். அப்படி காணும் பொழுது உங்களுக்கு புரிவதற்காக 2 திணை இணைப்பு இருப்பதை முதல்ல சொல்லிடுறேன். வெற்றி கரந்தை, இது ஒரு வகை போர் முறை. வஞ்சி காஞ்சி, இது ஒரு வகையான போர் முறை. உழிங்கை நொச்சி, இது ஒரு வகையான போர் முறை. தும்பை, அது ஒரு வகையான போர் முறை. இந்த போர் முறைகளில் முதல்ல சொல்லி அப்புறம் ஏனையவற்றை சொல்லுவோம். வெற்றி என்று சொன்னால் பகைவர் நாட்டின் மேலே போர் தொடங்குவதற்காக அவர்கள் நாட்டுக்கு படையெடுத்து சென்று அந்த நாட்டிலே இருக்கின்ற அந்த ஆணிறை என்று சொல்லக்கூடிய பசுக்கூட்டங்களை கவர்ந்து வருதல். ஏனென்றால் அது ஒரு வகையான களவு தான். எப்படி என்றால்
பகைவர் நாட்டிலே சென்று, ஏன்னா அந்த காலத்தில் பசுக்கூட்டங்கள் தான் செல்வமாக கருதப்பட்டது. ஆகையினால தான் மாடுன்னு பேர். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவை என்று வள்ளுவ பெருந்தகையினுடைய வார்த்தையில நாம தெரிந்து கொள்ளலாம். ஆகையினாலே அந்த செல்வ வளங்களாக இருப்பவை பசுக்கூட்டம். அந்த பசுக்கூட்டங்களை கவர்ந்து வருவது ஒரு வகையான போர் முறை. அந்த போர் முறைக்கு பெயர் வெற்றி திணை என்று பெயர். அதன் வெற்றி நிறை கவர்தல். நிறை என்றால் ஆணிறை, பசுக்கூட்டங்கள். அவர்கள் வெற்றிப்பூ சூடியிருப்பார்கள். இதற்கு பல்வேறு விதமான துறைகள் உண்டு. இப்பொழுது நாம் திணையை மட்டும் தெரிந்து கொள்வோம். அதற்கடுத்து அதற்கு எதிரான திணை எதுனா கரந்தை திணை. கரந்தை திணை என்றால் வெற்றியார் கவர்ந்து சென்ற ஆணிறைகளை மீட்பதற்காக அவர்களை இடையிலேயே மறித்து கொண்டு வளைத்து கொண்டு போர் செய்வது, அந்த ஆணிறைகளை மீட்டு கொண்டு வருவது இருக்கிறதே அதற்கு பெயர் கரந்தை திணை என்று பெயர். அப்ப வெற்றி திணை கரந்தை திணை இந்த ரெண்டும் ஒரு வகையான போர் முறை. ஆக வெற்றி என்றால் நிறை கவர்தல், அடுத்து கரந்தை என்றால் நிறை மீட்டல். வெற்றி வீரர்கள் வெற்றி பூ சூடியிருப்பார்கள், கரந்தை வீரர்கள் கரந்தை பூ சூடியிருப்பார்கள். இது ஒரு வகையான போர் முறை. அடுத்து வஞ்சி காஞ்சி, இது ரெண்டும் ஒரு வகையான போர் முறை. வஞ்சின்னு சொன்னா என்னன்னா, ஒழியாத மண் ஆசையினாலே தகு தன்னை மதிக்காத வேந்தனுடைய நாட்டின் மீது மற்றொரு வேந்தன் மிகவும் அச்சந்தருமடுமடியாக அவனுடைய நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று கருதி அந்த நாட்டுக்குள் படையெடுத்து செல்வதற்கு பெயர் வஞ்சி போர் முறை என்று பெயர். ஆக மண் ஆசையின் காரணமாக நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று கருதி பகை நாட்டின் மீது ஒரு வேந்தன் படையெடுத்து செல்வது என்னவென்றால் வஞ்சி திணை என்று சொல்லப்படும். ஏனென்று சொன்னால் அவனுடைய செருக்கை அடக்க வேண்டும் என்பதற்காக, பகைவனை அந்த செருக்கு அடக்க வேண்டும் என்பதற்காக போர் செய்கின்ற ஒரு போர் முறை வஞ்சி போர் முறை. அந்த வஞ்சி வீரர்கள் வஞ்சி பூ சூடியிருப்பார்கள். இந்த வஞ்சி என்பது ஒரு வகையான கொடி என்று சொல்லுகிறார். அதற்கடுத்து அதற்கு எதிர்த்திணை என்னன்னா காஞ்சி திணை. அந்த காஞ்சி திணையுடைய இலக்கணம் என்னன்னா, ஓர் அரசன் தன்னோடு போர் குறித்து வந்த மாற்று அரசனோடு எதிர் சென்று போர் செய்வது. அப்படின்னா என்ன பொருள், அதாவது தன் நாட்டின் மீது படையெடுத்து வந்த வேந்தனோடு தன் நாட்டை காப்பாற்றுவதற்காக அவனோடு எதிர்த்து போர் செய்தல் காஞ்சி திணை. இந்த வீரர்கள் காஞ்சி பூச்சூடியிருப்பார்கள், அது முக்கியமான ஒன்று. யாக வஞ்சிக்கு காஞ்சி எதிர்த்திணை, காஞ்சிக்கு வஞ்சி எதிர்த்திணை, இது ரெண்டும் ஒரு வகையான போர் முறை. அதற்கடுத்து உழிங்கை என்று ஒரு போர் முறை. இந்த உழிங்கை என்றால் என்னன்னா, மாற்று அரசனுடைய பகை அரசனுடைய மதில் கோட்டையை நாலு புறமும் சூழ்ந்து தன்னுடைய படைகளோடு அதனுடைய உள்ளே புகுந்து அந்த அரண்மனையை அல்லது அரசனை கைப்பற்ற செய்கின்ற அந்த போர் முறைக்கு ஒழுங்கை போர் என்று பெயர். அதான் எயில் காத்தல் நொச்சி அதை வளைத்தலாகும் ஒழுங்கைன்னு சொல்றார். அப்ப முற்றுகை போராட்டம் நடத்துகிறார்கள் அல்லவா, அந்த நான்கு புறமும் மதிலை சூழ்ந்து கொண்டு அந்த முற்றுகை செய்து அவனை அந்த அரசனை வெல்ல கருதுகின்ற ஒரு போர் முறைக்கு பெயர் ஒழுங்கை திணை என்று போர். அந்த போர் முறைக்கு ஒழுங்கை திணை என்று பெயர். நொச்சி திணை என்றால் தன்னுடைய அரணை பாதுகாப்பது. எப்படி என்றால், கோட்டை முதலே நாற்புறமும் சூழ்ந்து கொண்டு வளைத்திருக்கின்ற அரசனோடு தன்னுடைய மதிலுக்கு உள்ளே இருந்து அந்த எயில் காத்தல் அரணை காக்கின்ற அந்த போர் முறைக்கு நொச்சித்திணை என்று பெயர். ஆக பகையரசனாலே வளைத்து கொள்ளப்பட்ட மதிலை அந்த மதிலுக்குரிய அரசன் அதன் உள்ளே இருந்து புறத்தே இருக்கின்ற பகைவரோடு போர் செய்து அந்த மதிலை காக்கின்ற அந்த போர் முறைக்கு நொச்சித்திணை என்று பெயர். அப்பொழுது அந்த வீரர்கள் நொச்சி பூ சூடியிருப்பார்கள். ஆக நொச்சி வீரர்கள் நொச்சி பூ சூடுவார்கள், உழுங்கை வீரர்கள் உழுங்கை பூ சூடியிருப்பார்கள். ஆக ரெண்டு ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிர், வெற்றி கரந்தை, அப்புறம் வஞ்சி காஞ்சி, அப்புறம் உழுங்கை நொச்சி, இதெல்லாம் ஒரு வகையான போர் முறைகள். அதற்கடுத்து ஒரு போர் முறைக்கு பெயர் தும்பை என்று பெயர். தும்பைன்னா பகைவேந்தர் இருவரும் ரெண்டு பேரும் ஒரு இடத்த குறிச்சுக்கிறது. உதாரணமாக வெண்ணி பரந்தலைன்னு வச்சுங்க, ஏன்னா அந்த இடத்துல போர் நடந்திருக்கு. அப்போ வெண்ணி பரந்தலைங்கிற இடத்துக்கு வாங்க,
நம்ம ரெண்டு படை வீரர்களும் அங்கே வருவோம், அந்த இடத்துல வந்து போர் செய்வோம் அப்படின்னு சொல்றது. ஆக அப்படி போர் செய்கின்ற அந்த முறைக்கு பெயர் தும்பைத்தனை என்று பெயர். ஆக பகைவேந்தர் இருவரும் தத்தம் படைகளுடன் ஊக்கம் கிளர்ந்து தன் நலம் கருதாது வென்றி ஒன்றே கருதிய ஆகையினால போருக்கு போனால் இறந்து போவோமே என்ன ஆகுமோ என்றெல்லாம் நினைக்காமல் வெற்றி என்ற ஒன்றை மட்டுமே கருதி தம்முள் அதிரப்போறுதல்னா என்ன அர்த்தம், கடுமையாக போர் செய்வது தும்பைத்திணை என்று சொல்லப்படும். ஆக அந்த தும்பை வீரர்கள், அதாவது ரெண்டு பக்கத்து வீரர்களுமே தும்பை பூச்சுடுவது ஒரு மரபு. ஆகையினாலே பகைவேந்தர் இருவரும் ஒரு போர்க்களத்தை குறித்து கொண்டு தம்முள் அதிரப்போருவது தும்பை, அவர்கள் தும்பை பூவை சூடியிருப்பார்கள். இதுவரைக்கும் போர் முறைகள் முடிந்தது. இந்த போரில வெற்றி பெறுவர் யாராவது ஒருத்தர் தானே இருக்க முடியும், ரெண்டு பக்கத்து அரசர்களும் போர் செய்கிறாங்க. அப்படி போர் செய்யும் பொழுது வெற்றி பெறுபவர் ஒரு பக்கம்தான். அப்படி வெற்றி பெற்ற அரசன் பகைவனை வென்றால் அவன் தலையிலே வாகைப்பூ சூடுவது மரபு. ஆக வாகை என்ற சொல்லுக்கே வெற்றி என்பது பொருள். இந்த மலர் பாலை நிலத்திலே வளரக்கூடிய ஒரு வகையான மலர். ஆகையினாலே போர்க்களத்திலே தனக்கு வருகின்ற துன்பத்திற்கு அஞ்சாமல் வெற்றி பெற்ற அரசர்கள் வாகைப்பூவை சூடுவார்கள். ஆக வாகைப்பூவை சூடினார்கள் என்றால் பகைவர்களை வென்று விட்டார்கள் என்று பொருள். அதுதான் வாகைத்திணை. இதுலேயும் பல்வேறு விதமான துறைகள் இருக்கின்றன, அந்த துறைகள் அவ்வப்பொழுது வரும்பொழுது நாம் காணலாம். ஆக இதுவரை போர் முறைகள் முடிந்தது. அடுத்து ஒன்பதாவது திணை பாடான் திணை. அப்படின்னா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை, திணைனா ஒழுகலாறுன்னு அர்த்தம். பாடப்படும் ஆண்மகனது ஒழுகலாறுகளாகிய அவனுடைய கொடை, அவனுடைய புகழ், அவனுடைய வலிமை, அவனுடைய இரக்கம் ஆகியவற்றையெல்லாம், அவனுடைய கல்வி இவற்றையெல்லாம் சிறப்பித்து பாடுவது பாடான் திணை எனப்படும். ஆக பாடான் திணை என்று சொன்னால் பாடப்படும் ஆண்மகனது சிறப்புகளை எடுத்து பாடலிலே சொல்வது பாடான் திணை. அடுத்து பத்தாவது பொதுவியல் திணை. பொதுவியல் திணைனா வெற்றி முதல் பாடான் திணை வரை சொல்லப்படாத செய்திகளை சொல்லுவது, அல்லது எல்லா திணைகளுக்கும் பொதுவான கருத்துக்களை சொல்லுவது. ஆக புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவாக இருப்பனவற்றையும் அவற்றிலே கூறாவது விட்டுவிட்டதையும் அந்த இலக்கணங்களையெல்லாம் தொகுத்து சொல்லுகின்ற திணைதான் பொதுவியல் திணை என்று சொல்லப்படும். அடுத்து இந்த பொதுவியல் திணைக்கு அடுத்து கைக்கிளை திணை. இந்த கைக்கிளை திணை என்பதை நாம் அகத்திணையிலும் சொல்லியிருக்கிறோம், ஆனால் புறத்திணைக்கு சொல்வதுதான் பொருத்தம். ஏனென்று சொன்னால் கைக்கிளை என்பது ஒருதலை காமம். இது அதாவது ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணை மட்டும் விரும்புவது, பெண்ணாக இருந்தால் ஆணை மட்டும் விரும்புவது. ஆகையினாலே இதை ஆண்பார் கூற்று பெண்பார் கூற்று என்ற இரண்டு பகுதிகளை உடையது. ஆகையினாலே இது அவ்வளவு பொருத்தமில்லாத ஒரு காம இன்பம். ஆகையினாலே இதை அகத்திணையிலே சேர்ப்பதை விட புறத்திணையில் சேர்ப்பதுதான் பொருத்தம் என்று கருதி இங்கே புறப்பொருள் வெண்பா மாலை ஆசிரியர் ஐயன் ஆரியதனார் இதை கைக்கிளையை கொண்டு வந்து புறத்திணையிலே சேர்த்திருக்கிறார். அவர் எதை பின்பற்றினா பன்னீர் படலத்தை பின்பற்றி செய்திருக்கிறார். அதுபோல பெருந்திணை என்ற ஒன்று. இந்த பெருந்திணையும் பொருந்தா காமம். பொருந்தா காமம்னா ஒரு இளம் சிறுமியை ரொம்ப வயோதிகன் விரும்புவது, அதே போல ஒரு இளம் சிறுவன் வயோதிக பெண்ணை விரும்புவது, இதெல்லாம் வந்து பொருத்தம் இல்லாதது. ஆகையினாலே இதை அகத்திலே வைத்துக் கொள்வது அவ்வளவு பொருத்தமில்லை. இதை வந்து புற ஒழுக்கமாக, ஏன்னா புறம்பான ஒழுக்கம் தானே, இது சரியான ஒழுக்கம் இல்லை அல்லவா. ஆகையினாலே இதை புறத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் ஐயன் ஆரியதனார் என்று சொல்லக்கூடிய இந்த புறப்பொருள் வெண்பா மாலை ஆசிரியர். ஆக பெருந்திணை என்பது பொருந்தா காமம். இந்த பொருந்தா காமத்திலையும் ஆண்பார் கூற்று பெண்பார் கூற்று என்று இரண்டு வகையாக இருக்கிறது. ஆக இந்த ரெண்டையும் சொல்லி முடிக்கிறார். அதற்கடுத்து ஆக 12 திணைகள், மொத்தம் 12 திணைகள் தான் புறப்புற வெண்பா மாலையிலே சொல்லப்படுகிறது. ஆக புறப்புற வெண்பா மாலை இயற்றிய ஐயன் ஆரிதனார் என்ற ஆசிரியர் சொல்லுகின்ற வகையிலே புறப்பொருள் திணைகள் மொத்தம் 12.
இந்த பனிரெண்டுல புறநானூற்றில இருக்கின்ற திணைகள் 11. அதை நாம ஏற்கனவே சொன்னோம். புறநானூற்றில கரந்தை, காஞ்சி, கைக்கிளை, தும்பை, நொச்சி, பாடான், பெருந்திணை, புதுவியல், வஞ்சி, வாகை, வெட்சி என்ற 11 திணைகள் தான் இருக்கின்றன. 65 துறைகள் தான் இருக்கின்றன என்று சொன்னோம். ஆகையினாலே இந்த இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் புறநானூற்றிலே 182 பாடலாக இருக்கின்ற கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி பாடலை காண்போம். புறநானூற்றின் 182 பாடல். இந்த பாடலை இயற்றிய ஆசிரியர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என்பவர். அவர் ஏன் அவ்வாறு அழைக்கப்பட்டார் என்றால், வழுதி என்று சொன்னாலே பாண்டியர் என்று பொருள். ஆக பாண்டிய மன்னன். பொதுவாக சங்ககால மன்னர்கள் கடற்படை வைத்திருக்கிறார்கள். அந்த கடற்படையை வைத்து கொண்டு பக்கத்திலே கடாரம், சாவகம், ஈழம் போன்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று போர் புரிந்து வெற்றி பெற்ற செய்தியை நாம் பல பாடல்களிலே அறிய முடிகிறது. அதுபோல கடற்படையோடு போர் புரிய செல்லும் பொழுது அந்த பாண்டிய மன்னன் சென்ற அந்த கப்பல் கவிழ்ந்ததனால அந்த பாண்டியன் கடலுக்குள்ளே மூழ்கி இறந்து போயிருக்கலாம். ஆகையினாலே அவனை கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என்று அடைமொழி கொடுத்து சொல்லுகிறார்கள். ஆகையினாலே அவன் போர் செய்ய செல்லும் பொழுது அந்த கப்பல் கடலுக்குள் மூழ்கி இறந்தமையினாலே கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என அவர் பெயர் பெற்றிருக்கிறார். அவர் இயற்றிய பாடலை பின்னாலே வந்தவர் தொகுத்திருக்கிறார். அப்படி தொகுக்கும் பொழுது அவர் கொடுத்திருக்கின்ற திணை துறை என்ன என்று பார்க்க வேண்டும். திணை புதுவியல் திணை. நாம் ஏற்கனவே சொன்னோம் புதுவியல் திணை என்றால் என்னங்கிறதுக்கு விளக்கம் சொன்னோம். இருந்தாலும் இந்த பாடல் இருப்பதனால இதை மீண்டும் சொல்லுவோம். வெற்றி முதல் பாடான் திணை வரை உள்ள பகுதிகளிலே சொல்லப்படாத இலக்கணத்தை சொல்லுவதும் அல்லது கருத்துக்களை சொல்லுவதும், எல்லா திணைகளுக்கும் பொதுவான கருத்துக்களை அல்லது பொதுவான இலக்கணத்தை சொல்லுவதும் பொதுவியல் திணை எனப்படும். ஏனென்று சொன்னால் தனி இலக்கணமாக கேட்டால் அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து துறை என்றால் என்னன்னா திணையினுடைய உட்பிரிவு தான் துறை. என்ன துறை அமைத்திருக்கிறார் என்றால் பொருள் மொழி காஞ்சி என்ற துறை அமைத்திருக்கிறார். அதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், பொருள் மொழி என்றால் பொருள் பொதிந்த உயிருக்கு நன்மை பருக்கு பயக்கின்ற கருத்துகள் அர்த்தம். ஆக உயிருக்கு நன்மை செய்கின்ற உறுதியான கருத்துக்களை எடுத்து சொல்வதுதான் பொருள் மொழி காஞ்சி. இதை இன்னும் பெரிதாக விளக்கலாம், அது ஒன்றும் குழம்பி கொள்ள வேண்டாம், கொஞ்சம் விளக்கமாகவே சொல்கிறேன். எரிந்திலங்கு சடைமுடி முனிவர் புரிந்து கண்ட பொருள் மொழிந்தன்று என்று புறப்பொருள் வெண்பா மாலையில் இதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக எரிந்திலங்கு சடைமுடி முனிவர் என்று சொன்னால், அதாவது தவம் செய்யக்கூடிய முனிவர்கள் என்று சொன்னால் என்ன பொருள், சான்றோர்கள் என்று பொருள். அந்த அளவில் வைத்துக் கொள்வோம். சான்றோர்கள் தம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள், அதாவது மக்கள் குலத்திற்கு நன்மை பயக்கின்ற கருத்துக்கள் எதுவோ அதுதான் பொருள் மொழி காஞ்சி. ஆக பொருள் பொதிந்த கருத்துக்களை சொல்லுவது. அப்படி ஒரு அருமையான பாடல் இந்த பாடல் இருக்கிறதே. மிக சிந்தனையை தூண்டக்கூடிய பாடல் மட்டுமல்ல, இந்த பாடலில் இருக்கின்ற கருத்தை பின்பற்றினால் இந்த உலகம் என்றைக்குமே அழியாது. ஏனென்றால் அவன் வாழ்கின்ற காலத்தில் இந்த உலகம் ஏன் நிலை பெற்றிருக்கிறது என்பதற்கு அவன் காரணம் சொல்லுகிறான். ஆக அவன் சொல்லுகின்ற அந்த செய்திகளை இன்றைய உலகம் பின்பற்றினாலும் என்றைக்கும் இந்த உலகம் அழியாது. என்ன பாருங்க, என்ன அழகான பாடல் பாருங்க. உண்டால் அம்மை இவ்வுலகம், இந்த அம்மைங்கிறத வியப்பு இடைச்சொல், அப்படி வியந்து பார்க்குறான். ஏன்னா இந்த உலகம் தோன்றி கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆயிற்று. அடுத்து உயிரினங்கள் தோன்றிய காலம் வரையறுத்து நம்மால் சொல்ல முடியவில்லை. இப்பொழுது எப்பொழுது மனிதன் தோன்றினான் என்றும் சொல்ல முடியவில்லை. ஆனாலும் இந்த உலகம் பலகாலமாக நிலைத்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம்னு அவன் ஆராய்ச்சி பண்ணுறான். யார், கடலுள் மாய்ந்த
இளம்பர் விழுதி என்ன சொல்றான் பாருங்க, உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே, முனிவு இலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர் அயர்வு இலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்தாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சுருக்கமா சொன்னா இந்த உலகம் நிலை பெற்றிருப்பதற்கு என்ன காரணம், உண்டால் அம்ம இவ்வுலகம், இந்த உலகம் இன்னும் நிலை பெற்றிருக்கிறது இதற்கு என்ன காரணம் தெரியுமா என்பது போல ஒரு கேள்வி தொடுத்து கடைசியில் முடிக்கிறார். தமக்கு என முயலா நோண்டாள், தனக்கே அனைத்தும் உரியது என்று கருதாமல் நோண்டாள், தாள் என்றால் முயற்சின்னு அர்த்தம், நோண்டன வலிந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பது, அந்த முயற்சியை தனக்காக மட்டுமே தனக்கு தனக்கு என்று இல்லாமல் பிறர்க்கென முயலுனர் உண்மையான பிறருக்காக முயற்சி செய்பவர்கள் ஆக பொதுநலம் கருதுபவர்கள் என்று பொருள். ஆக தன்னலம் கருதாமல் பொதுநலத்திற்கென்று வாழ்பவர்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் இன்னும் நிலை பெற்றிருக்கிறது. ஆக பொதுநலம் என்ற சொல்லைத்தான் வள்ளுவர் ஒப்புரவு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆக ஒப்புரவு என்பதும் பொதுநலம் என்பதும் தமக்கென முயலா நோண்டால் பிறர்க்கென முயலுதல் என்பதும் மூன்று ஒரே பொருளை உணர்த்தக்கூடிய செய்திதான். ஆக தனக்கு தனக்கு என்று சுயநலம் இல்லாமல் பொதுநலத்திற்காக உழைப்பவர்கள் இன்னும் ஏதோ சிலர் இருக்கின்றார்கள். அப்படி இருப்பதனாலேதான் இந்த உலகம் இன்னும் நிலை பெற்றிருக்கிறது. அடுத்து அந்த பிறர்க்கென முயல்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அவர்களை பற்றி ஒரு பெரிய விளக்கமே கொடுக்கிறான். என்ன கொடுக்கிறான் பாருங்க, இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும், என்ன கிடைப்பதற்கு அரியது இந்திரனுடைய தேவாமிழ்தம். இது ஒரு வகையான புராண மரபு செய்தி தான், மித்தாலஜி தான். ஏனென்றால் இப்ப திருப்பார்கடலை கடைந்தார்கள் என்றும் அந்த கடல்ல இருந்து வந்த நஞ்சை சிவபெருமான் உண்டார் என்றும் அதில் அமிழ்தம் வந்த பொழுது அதை தேவர்கள் எடுத்து உண்டார்கள் என்றும் ஆகையினாலே தான் அந்த தேவர்கள் இன்னும் உயிர் இறக்காமல் அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்றும் ஒரு புராண மரபு செய்து இருக்கிறது. ஆக வானுலகத்தில் இருக்கின்ற தேவர்கள் இன்னும் நீண்ட நாள் இன்னும் இறக்காமல் வாழ்வதற்கு அடிப்படையாக இருந்தது அந்த அமிழ்தம். அப்படிப்பட்ட இந்திரர் தேவாமிழ்தம் கிடைத்தாலும் இனிது என, இது நமக்கு இன்பம் பயப்பது, நீண்ட வாழ்நாளை தருவது என்று தமியர் உண்டலும் இரலே, அதை தனித்து உண்பவர்கள் எங்கள் நாட்டிலே இல்லை என்று சொல்லுகிறார். ஆகையினால்தான் இந்த உலகம் நிலை பெற்றிருக்கிறது. ஆக தேவாமிழ்தம் கிடைத்தாலும் அதை தனியாக உண்ண மாட்டார்கள். அடுத்து முக்கியமான குணம் என்ன, முனிவு இலர், யார் மீதும் வெறுப்பு கொண்டிருக்க மாட்டார்கள். இப்படியெல்லாம் இருந்தால் உலகம் எதுக்கையே அழியுது. ஆக முனிவு இலர் வெறுப்பு அடைய மாட்டார்கள், துஞ்சலும் இலர் சோம்பல் அடைய மாட்டார்கள், பிறர் அஞ்சுவது அஞ்சி அப்படின்னு அர்த்தம், பழிக்கு அஞ்சி. ஏன்னா வள்ளுவர் சொல்லுவார், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்னு சொல்லுவார். ஆக பழிக்கு அஞ்சுவார்களாம், அஞ்சுவது அஞ்சி பழிக்கு அஞ்சி, புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர். ஒரு நன்மை செய்வதனாலே நமக்கு புகழ் வருகிறது என்று சொன்னால் அதற்காக உயிரையும் கொடுப்பார்கள். அப்படி வாழ்ந்தவன் தான் இங்க பாரி. பாரியை ஐந்து வேந்தர்களும் முற்றுகையிட்டு பார்த்தார்கள், வெல்ல முடியவில்லை. கடைசியில அதாவது யாசகன் போல போய் கேளுங்க, அவன் தாராளமாக கொடுத்துருவான்னு சொல்லி சொன்ன உடனே யாசகனை பிச்சை எடுக்கிறது போல கேட்டு என்ன வேணும்னு கேட்டால் அவன் உயிர் வேணும்னு கேட்டான், அந்த உயிரை கொடுத்துட்டான். ஆகையினாலே புகழ் வருகிறதென்றால் உயிரையும் கொடுப்பார்கள். பழியனின் ஆக ஒரு செயல் செய்வதனால பழி வருகிறதென்றால் உலகு உடன் பெறினும் கொள்ளலர், இந்த உலகமே நீ வைத்துக்கொள் என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி
இருக்கக்கூடிய இத்தனை குணங்களையும் உடைய தமக்கு என முயலானோண்டால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே உண்டாலம்ம இவ்வுலகம். ஆக தனக்கு என்று முயலாமல் பிறருக்காகவே முயலக்கூடியவர்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் நிலை பெற்றிருக்கிறது. ஆக சான்றோர்கள் இந்த நாட்டிலே வாழ வேண்டும், சான்றோர்களை வாழ வைக்க வேண்டும், அவர்கள் சொற்படி நடக்க வேண்டும். ஒரு ஆட்சி எப்பொழுது இப்படிப்பட்ட நிலையில நடைபெறுகிறதோ, எப்படிப்பட்ட நிலையில இந்த உலகம் இருக்கிறதோ அப்பொழுதுதான் உலகம் நிலை பெறும். ஏனென்றால் இன்றைக்கு கூட நம்முடைய இந்தியாவை பொறுத்தல்ல பேசுவோமே, இன்றைக்கு கூட ஒரு கொடிய தொற்று நோய் வந்தது பின்னாலே எத்தனை இளைஞர்கள் உழைக்கிறார்கள். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உழைக்கிறார்கள். உணவு இல்லாதவர்களுக்கு உணவு தருகிறார்கள், அடுத்து ஓடி ஓடி போய் உதவி செய்கிறார்கள். நல்ல மருத்துவர்கள் தம்முடைய உடல்நலத்தை பார்க்காமல் கூட பிறருடைய நலத்தை பேணுகிறார்கள். இதையெல்லாம் காணும் பொழுது ஆக இன்னும் இந்த உலகம் நிலை பெற்றிருப்பதற்கு நிச்சயமாக நிலை பெறும். இன்னும் மிக விரைவாக இந்த கடும் தொற்று நோயை நீக்குவதற்கு இந்த இளைஞர்கள் முயல்வார்கள், முயற்சி வெற்றியடையும் என்று கடலூர் மாய்ந்த இளம்பெருவழுதியினுடைய அந்த நினைவை போற்றி நாம் இதை சொல்லி மீண்டும் பாடலை சொல்லுகிறேன். உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் ஈவதாயினும் இனிதன தமிழர் உண்டலுமிலரே முனிவிலர் துஞ்சலுமிலர் பிறர் அஞ்சுவதஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அனையராகி தமக்கன முயலான் ஒன்றாள் பிறக்கன முயலுனர் உண்மையானே என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.